वागर्ताव संपृक्त वगर्त प्रतिपत् जगत पिता वंदे पार्वती परमेश சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து அறுபத்தி நாலாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் ராமாய அதிர்ஷயத்து கிருதி ஸ்வயம் ஆயாத்தம் வைதேஹியா மூர்த்தி மது வந்து அவ அவ கொடுத்த அந்த சூடாமணி ரத்னத்தை வந்து அத வந்து ராமர் கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்தார் அந்த கிருதிங்கிறது ஆஞ்சநேயருக்கு வந்து அட்ஜெக்டிவா போட்டது அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சஹ பிராப ஹிருதய நியஸ்த மணி ஸ்பர்ஷ நிமிதிதா அப்போ அபயோதர சம்சர்காம் பிரியாலிங்கன நிர்வத்தி நிருவிருத்தி ஓகேவா ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா சக என்ன அப்படின்னா சகங்கிறது இங்க ராமருக்கு போகிறது அவர் வந்து அந்த அஹ் ஆஞ்சநேயர் கொடுத்த அந்த மணி இருக்கு பாருங்க சூடாமணி அத வந்து தன்னுடைய ஹிருதய நெஸ்த மணி ஸ்பர்ஷ நிமிதாக ஹிருதயத்துல வந்து நெஸ்தம்னா வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த மணியை வந்து ஹிருதயத்துல வச்சுண்டு அந்த மணியினுடைய ஸ்பர்சனத்தினால நம்ம வந்து ஜென்ரலி நம்ம வந்து ஒரு டீப் மெடிடேஷனோ இல்லனா ஏதாவது ஒரு ஆனந்தமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு துக்கத்தை இருக்கும்போது அப்படியே கண்ணை மூடின்னு கொண்ட நேரம் அப்படியே இருப்போம் ஆனந்தமா இருந்தா கண்ணை மூடின்னு அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம் துக்கமா இருந்ததுன்னா கண்ணுல ஜலத்தோட அந்த துக்கத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி ராமராணவர் அந்த ஆஞ்சநேயர் கொடுத்த அந்த சூடாமணிய வந்து தன்னுடைய ஹிருதத்துல வச்சுண்டு ஸ்பர்ஷத்தினால ஸ்பர்ஷம் டச்சு அதனால நிமிலித்தலோ நிமிலிதா அப்படின்னா மூடப்பட்ட கண்களோட இருக்கின்ற அந்த ராமராணவர் அபயோதர சம்சர்காம் பிரியாலிங்கன நிவர்த்தி சோ வந்து என்ன அப்படின்னா அபயோதர சம்சர்காம் அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய ஆலிங்கனம் பண்ணும் போது பயோதரம் அப்படின்னா அவளுடைய ஸ்தனங்கள் அவளுடைய ஸ்தனங்கள் பிரஸ்ட் அபயோதரம் அபயோதர சம்சர்காம் பிரியாலிங்கன நிவத்தி சொல்லும்போது அந்த சூடாவணிய வந்து அவர் நெஞ்சில வச்சுக்கிறதே அவருக்கு எப்படி இருந்ததுன்னா சாட்சாத் சீத்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுதான் அந்த ஆலிங்கனத்தினால வர நிர்வத்தி அப்படின்னா சந்தோஷகா நட்பான் என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அது வந்து இந்த மணிஸ்பர்ஷத்தினாலேயே கடைச்சோர்த்து அதனால என்ன அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது அவளுடைய பயோதரத்தையும் சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிப்பார் ஆனா அந்த சூடாமணிய பண்ணிக்கும் போது சூடாமணிக்கு பயோதரம் கிடையாது அந்த அபயோதர சம்சர்க்கம் பயோதரம் இல்லாமல் சம்சர்க்கம்னா சேர்க்கை அதோட இருக்கின்ற பிரியா பிரியையினுடைய ஒரு ஆலிங்கனேன ஒரு நிறுத்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால ஒரு சந்தோஷத்தை சக பிராப்ப அவர் அடைந்தார் இதான் ஸ்லோகார்த்தம் சரியா சக பிராப ஹிருதய நியஸ்த மணி ஸ்பர்ஷ நிமேலிதா அஞ்சு வார்த்தை இருக்காங்க சரியா ஹிருதயம் ஒண்ணு நியஸ்தம் ஒண்ணு மணி ஸ்பர்ஷ நிமேலிதா அபயோதர சம்சர்கம் பிரிய ஆலிங்கன நிர்வத்தி சரியா ஆஹ் புக்ல வந்து நிவத்தியம்னு இருக்கு நிர்வத்திம்னு இருக்கு அது பேர் நிர்வத்தி நிர்வத்தி அப்படின்னா சந்தோஷ ஆனந்தகான்னு இருக்கும் அன்வயம் பார்த்தேன்னா ஹிருதய நியஸ்த மணி ஸ்பர்ஷ நிமீலித்தஹா சக அபயோதர சம்சர்காம் பிரியாலிங்கன நிர்வத்தி பிராப சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து ஹிருதய மணி ஸ்பர்ஷ நிமீலிதா சஹ சகங்கிறது ராமருக்கு போகுது அந்த ராமருக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஹிருதய நெஸ்த மணி ஸ்பர்ஷ நிமீலிதா சோ ஹிருதய ஹிருதயத்தில் நெஸ்தம் வைக்கப்பட்ட மணியினுடைய ஸ்பர்ஷத்தினால நிமீலிதா சஹ ராமக புரியுறதா சோ ஹிருதயத்தில் நான் தமிழ்ல சொல்ற அர்த்தத்தை நல்லா வாங்கிக்கோங்க நான் விக்ர வாக்கியம் பே போது உங்களுக்கு வந்து அது கரெக்டா சொல்ல வரும் அப்பதான் ஹிருதயத்தில் வைக்கப்பட்டது வைக்கப்பட்டது அஹ் அப்புறம் மணியினுடைய ஸ்பர்ஷம் மணி ஸ்பர்ஷம் ஹிருதயத்தில் வைக்கப்பட்ட மணி ஸ்பர்ஷத்தினால் நிமீலிதம் மூடப்பட்டது எதுன்னா அவருடைய கண்கள்னு சொல்லல நிமீலித்தாலு மூடப்பட்டது கண் மூடப்பட்டதுன்னு அர்த்தம் நிமீலித்தராமாக பிரியாலிங்கன நிர்வத்தின் பிராப சோ பிரியா பிரிய பிரியையினுடைய ஆலிங்கத்தினால் ஆலிங்கனம்ங்கிறது கட்டிக்கிறது நடக்கும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது ஹக் பண்ணிக்கிறதுன்னு இருக்கும் சரியா எம்ப்ரேஸ் சோ பிரியாலிங்கன நிர்வத்தி பிரியையினுடைய ஆலிங்கனத்தினால் உண்டார உண்டான ஒரு சந்தோஷத்தை சக பிராப சக ராமக பிராப அடைந்தார் எப்படி அப்படின்னா அபயோதர சம்சர்க்கம் பயோதரம் அப்படின்னா ஸ்தலங்கள் அந்த பயோதர சம்சர்கம் அந்த பயோத பயோதரம் அப்படின்னா பயகன தரதி இது பயோதர அந்த பயோதரத்தினுடைய அந்த ரெண்டு பயோதரங்களினுடைய சம்சர்கா சம்சர்கா சம்சர்காக பயோதர சம்சர்காக ந பயோதர சம்சர்காக அபயோதர சம்சர்காக தாம் அபயோதர சம்சர்கா சோ வந்து அவளுடைய ஸ்தனங்களோட சம்சர்க்கம் இல்லாம ஒரு பிரியையினுடைய ஆலிங்கத்திலான சந்தோஷத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அவர் ஆஞ்சநேயர் கொடுக்கிற அந்த சூடாமணிய வந்து ஸ்பர்ஷம் பண்ணிட்டு தன்னோட ஹதயத்துல வச்சுக்கிறதுனாலேயே சாட்சாத்து சீத்தைய ஆலிங்கனம் பண்ணி என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை இவர் அடைந்தார் தான் என்னுடைய ஸ்லோகார்த்தம் சரியா இருக்கா ஆஹ் இப்ப வந்து அன்வயம் படி அஹ் ஹிருத நெஸ்த மணி ஸ்பர்ஷ நிமீலிதா இது வந்து அகாராந்த புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இட் குவாலிஃபைஸ் சஹா சகாக்கு அப்ஜெக்டிவா வருது அதுக்கப்புறம் சஹாங்கிறது தகாராந்த புல்லிங்கம் தச்சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அபயோதர சம்சர்கம்னு சொல்லும் பொழுது ஆதாராந்த ஸ்ரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் பிரியாலிங்கன நிர்வத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இகாராந்த ஸ்ரீலிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம்

பாலை தாங்கிக்கிறதுனால அது வந்து பயோதரம்னு பேரு ஸ்தனங்களுக்கு பயோதரம்னு பேரு மேகங்களுக்கும் பயோதரம் தான் பேரு அங்க வந்து பயகாங்கிறது உங்களுக்கு வந்து ஜலத்துக்கு வந்துரும் அங்க பயஹா தரத்தி இத்தி பயோதரஹா சோ இங்க பயகா தரதி பயோதரஹா ஆஹ் 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 பயோதரையோகோ சம்சர்கா பயோதர சம்சர்கா பயோதரங்கள்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்தனங்கள் அவைகளினுடைய சம்சர்க்கம் அப்படின்னு சொல்லும்போது பயோதர சம்சர்கா பயோதர சம்சர்கா அபயோதர சம்சர்கா பயோதர சம் பயோதர ஸ்தனங்களோட சம்சர்க்கம் இல்லாத ஒரு தன்மை சோ அது அபயோதர சம்சர்கா தாம் அபயோதர சம்சர்கா அதுக்கப்புறம் பிரிய ஆலிங்கன நிர்வத்தி சோ பிரியை பிரியையினுடைய ஆலிங்கனம் அதனால உண்டார ஒரு சந்தோஷம் அதுதான் அதனுடைய அர்த்தம் சோ வந்து பிரிய பிரியையினுடைய ஆலிங்கனம் சொல்லும் போது சஷ்டி சொல்லணும் பிரியாயகா ஆலிங்கனம் பிரியாலிங்கனம் அந்த ஆலிங்கனம் செய்வதினால் உண்டார ஒரு சந்தோஷம் நிர்வத்திங்கிறது ஆனந்தகாங்கிற அர்த்தம் சரியா அந்த பிரியாலிங்கனேன நிர்வத்தி பிரியாலிங்கன நிர்வத்தி பிராப அடைந்தார் சக பிராப அதான் மெயின் சென்டென்ஸ் படிக்கும் மேடம்யக்கப்பட்ட அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹிருதயத்துல வச்சிருக்கார் அவர்

மோகிதா நிமிலித்தகான நிமிலிதா நயனகான்னு அர்த்தம் இங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாராயண பண்டிதர் கமெண்ட்ரியல வந்து நிமிலித்தகா நயனகான்னு போட்டிருக்காரு சோ இங்க வந்து மோகிதா அப்படின்னா ஒரு மோகத்துக்கு உட்பட்டவர் அப்படின்னா ஒரு ஒரு ஆனந்தத்துல ஈடுபட்டு கண்ண முடிந்தார்னு அர்த்தம் சரியா சஹ ராமஹா அப்பயோதர சம்சர்காம் அபயோதர சம்சர்காம் அப்படின்னா ஸ்தனம்னா உங்களுக்கு ஸ்தனம் அதனுடைய ஸ்தனசு ஸ்பர்ஷம் அந்த ஸ்பர்ஷ ரஹிதா அந்த ஸ்பர்ஷம் ஸ்தன ஸ்பர்ஷம் இல்லாமல் இல்லாமலேயே ஆஹ் பிரியா யாக சீதா இடத்துல புக்ல வேற எதோ இருந்தது அது கரெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஆமா பீதா யாகன்னு அது பிரிண்ட் தெரியிருக்காங்க சீதா யாஹான்னு மாத்திக்கோங்க பிரியா யாகிறது சீதா ஆலிங்கன சஜாதாம்

ராமஹா ராமராணவர் தம் அந்த பிரத்யபிஜான மணி ஹிருதே நிதாய பிரத்யபிஜான மணியை தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்து விட்டு நிதாயங்கிறது நீ தா உபசர்கீத சஞ்சாத்தம் ஆனந்தம் சீத்தையினுடைய ஆலிங்க ஆலிங்கனத்தினால் உண்டான ஆனந்தத்தை அன்பபவது அனுபவித்தார் சரியா ஆஹ் சக பிராப हृदय न्यस्त मणिस्पर्शीलितः अपयोधरसंसर्गां प्रियालिङ्गन निर् अलोकं अलोकं अपि श्रुत्वा रामः प्रियोदन्तं மே தங்கமோ சுகா மார்ணவ பரிக்ஷேபம் லங்காயாக பரிகா லகும் அதாவது பியூட்டிஃபுல்லா இருக்கு அதாவது நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஒன்னு வந்து ரொம்ப இஷ்ட பிரீத்தி நமக்கு இஷ்டபிராப்தி நமக்கு அடைய போகிறது நமக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசே சந்தோஷத்துல இருந்தது அப்படின்னா பெருசா பண்ண போற காரியம் கூட நமக்கு இது உண்டா தெரியும் அதே நம்ம ஏதாவது ஒரு துக்கத்துல இருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து வாச கதவை தரக்கறது கூட அழுவோம் ஐயோ எழுந்து போய் தரக்கணமே அப்படின்னுட்டோம் சோ இங்க வந்து ராமரனுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட இருக்க ஏன்னா சீதை வந்து ராவணன் கடத்திட்டு போயிட்டான் சாகரத்தை தாண்டி போயிருக்கான்னு சொல்லி சொன்னதுனால அனுமான் அமிச்சார் அனுமான் பலவிதமான ஒரு ஆபஸ்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி போய் சீத்தைய பார்த்துட்டும் தன் மோதிரத்தையும் கொடுத்துட்டும் அந்த சூடாமணியும் எடுத்துன்னு வந்து இவர்ட்ட கொடுத்துட்டார் சோ மா ராமரனுடைய மனசு வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கும் சோ அந்த ஒரு சந்தோஷத்தினால என்ன அப்படின்னா அண்ட் சீதைய பத்தின ஒரு விற்தாந்தம் உதந்தம்னா விற்தாந்தம்னு இருக்கும் சமாச்சாரம் அது த அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா தத் சங்கமோசுக தத் தத்து அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தசியாக அவளுடைய சங்கமே உற்சுகா சங்கமத்துல சங்கமம்னா செயற்கை அதுல ஒரு உற்சாகத்தோட எந்தூசியாசி எந்தூசியாஸ்டிக்கா இருந்து கொண்டிருக்கின்ற ராமகா அந்த மகார்ணவ பரிட்சேபம் அந்த மகா சமுத்திரத்தை இருக்கு பாருங்க அந்த லங்காயாகா அந்த லங்காபுரியினுடைய அந்த லங்காபுரியை வந்து அவர் எப்படி நினச்சி நினைச்சிருந்தார் அப்படின்னா பரிகாலகும் மேனே அது வந்து ஒரு ஒரு இது போல நினைச்சிருந்தார் அப்படியே ஒரு ஸ்மாலா ஒரு அகழி போல நான் அப்படியே தாண்டிடலாம் அப்படின்னு அவர் வந்து ஆஹ் நினைச்சு இவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரத்தை சுத்தி சமுத்திரம் பரவி இருக்கிற லங்கா பிரதேச லங்காபுரிய ஈஸியா தாண்டிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணங்கிறத ஒரு மனசுல வந்துருத்தும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உதந்தம் ஸ்ருத்வா பிரியாவான அந்த சீதையினுடைய உதந்தம்னா விற்தாந்தம் அவளுடைய அந்த சமாச்சாரத்தை கோட்டுட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமானது வந்துருது சரியா புரியுறதா வந்து என்ன அப்படின்னா பிரியா உதந்தம் ஸ்ருத்வா சோ பதச்சேதம் என்ன அப்படின்னா ஸ்ருத்வா ராமஹா பிரியோதந்தம் பிரியா உதந்தம் சரியா உதந்தம்னா ஸ்டோரின்னு அர்த்தம் மேனே

அண்மை என்ன அப்படின்னா பிரியா உதந்தம் ஸ்ருத்வா தத் சங்கமோச்சுக ராம லங்காயாக மகார்ணவ பரிக்ஷேபம் பரிகாலகும் மேனே சோ பிரியா உதந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியான அந்த சீதையினுடைய அந்த உதந்தம்னா விற்த்தாந்தம் அந்த கதைய வந்து கேட்டதுக்கு அப்புறம் அவளை அவ எங்க இருக்கா அப்படிங்கறத கேட்டதுக்கு அப்புறம் செய்தியைன்னு நினைச்சுக்கோங்க நியூஸ் அதை சுருத்வா கேட்டுவிட்ட பிறகு தத் சங்கமோற்சுக அவளுடைய சங்கமம்னா சேர்க்கை அவளோட சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆர்வத்தோடு இருக்கின்ற ராமராணவர் ராமக லங்காயாக லங்கையை மகார்ணவ பரிக்ஷேபம் பரிகாலகும் மேனே மகார்ணவ ஒரு பெரிய கடலால கடலினால் சூழப்பட்ட ஒரு பரிகாலகம் அப்படின்னா ஒரு சுலபமான ஒரு அகழினா அந்த மோட்டுன் தெரியுமா அது அது போல நினைத்தார் அதாவது இடின் திங்க் இட் இஸ் அ பிக் டாஸ்க் லங்கைய தாண்டி போறது இந்த வானரப்படைய வச்சுண்டு ராவணனை அழிச்சுட்டு சீதைய அழிச்சுட்டு வருதுங்கிறது இட்ஸ் அ பெரிய டாஸ்க்கு இருந்த சீதா நன்னா இருக்கா சீதா அங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விருத்தாந்தம் ஒரு செய்தியை கேட்ட ஒரு சந்தோஷத்தினால பெருசா பண்ண போற ஒரு காரியம் கூட அவருக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சது சோ மகார்ணவ பரிக்ஷேபம்னு சொல்லும் பொழுது மகார்ணவம் அப்படிங்கிறது அரணவம் அவங்களுக்கு இது கடல் மகார்ணவம்னா பெரிய கடல் அந்த கடலினால் மகார்ணவேன பரிட்சேபம் அதனால் சூழப்பட்ட அந்த அதால அதால லங்காயாக அந்த லங்கையை என்ன பண்ணார் அப்படின்னா பரிகாலகம் பரிகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அஹ் சுலபமான ஒரு அகழி போல லகுன்னா சின்னதுன்னு இருக்கும் பரிகாலகும்னா கடப்பதற்கு சுலபமான ஒரு அகழி போல அவர் அதை மேனே நினைத்தார் சரியா இருக்கா ஆஹ் இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் ஸ்ருவா தத் சுக ராமாக லங்காய மகார்ணவ பரிக்ஷேபம் பரிகாலகும் மேனே சரியா சோ வந்து இங்க பிரியோ பிரியோதந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதந்தா அப்படின்னா அஹ் அர்த்தம் அது வந்து பிரியோதந்தா அப்படிங்கிறது அகாராந்த புல்லிங்கம் த்வியா விபக்தி ஏகவச்சனம் ஸ்ருத்வா அப்படிங்கிறது ஸ்ருதாது அஹ் துவாந்தம் அஹ் அவ்யயம் தற்சங்கமோதுகா அப்படின்னு வந்து ராமருக்கு அப்ஜெக்டிவா போகுது சோ அகாராந்தா புல்லிங்கா பிரதம விபக்தி ஏகவசனம் ராமஹ அதுவும் அகாராந்த புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவசனம் லங்காய்கிறது ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் மகார்ணவ பரிக்ஷேபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அகாராந்த புல்லிங்கம் த்வித்தியா விபத்தி ஏகவச்சனம் பரிகாலகும் அப்படிங்கிறதும் அகாராந்த புல்லிங்கம் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் மேனே அப்படிங்கிறது மண்ணுங்கிறது தாது ஆத்மனை பதி லிட்டகாரம் பிரதம புருஷகா சொல்லும் பொழுது பிரியினுடைய உதந்தம் அப்படின்னா விற்தாந்தம் உதந்தம் பிரியோதந்தம்னு விக்ரவாக்கியம் சொல்லணும் அப்புறம் வந்து தற்சங்கமோசுகான்னு சொல்லும் பொழுது சங்கமே உற்சுகா சங்கமத்தில் ஈடுபாடு யாருக்கு ராமருக்கு சோ தத் சங்கமே உச்சுகா சங்கமோச்சுகா தஸ்யாக சங்கமே உற்சுகா அவளுடைய ஒரு செயற்கையில் ஈடுபாடு உடையவர் ராமர் சங்கம் உற்சுகா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மகார்ணவ பரிக்ஷேபம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகான் அசௌ அர்ணவா ச மகார்ணவக மகார்ணவேன பரிக்ஷேபகான்னு சொல்லலாம் இல்லை மலிநாதர் வியாக்கியானம் பார்த்தேன்னா மகார்ணவக ஏவ பரிக்ஷேபகா அந்த மகார்ணவமே ஒரு பரிக்ஷேபம் போல அதாவது பிகாஸ் ஆஃப் அஸ் பீங் அ தீபம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் மகார்த்தம் மகார்ணவ பரிக்ஷேபம் பரிகா லகும் அப்படின்னு சொல்லும்பொழுது பரிகா அப்படின்னா அகழி மோட்டு அது போல லகுஹு அப்படின்னா சின்னது பரிகா இவ லகுஹு பரிகா தம் பரிகா லகும் சரியா சோ அதுதான் இது அது மாதிரி அதான் சரியா இப்போ நீங்க இது படிங்க பாவஹ

ராமக ராமராணவர் சீதா விறத்தாந்தம் சுத்வா சீதையினுடைய அந்த விற்தாந்தம் அந்த செய்தியை கேட்டுவிட்ட பிறகு தற்சங்கமே துவரமானக அவ பக்கத்துல அவள அவளோட சங்கமம் ஆனோங்கிறதுனால துரமானகன வேகமாக இருக்கின்ற ராமக அவருக்கு அப்ஜெக்டிவ் சோ லங்காம் பறித்தகா லங்கையை சுத்தி கொண்டு இருக்கின்ற சரியா பரித்தகாஸ்திதம் சுத்தி இருக்கின்ற அந்த மகார்ணவம் அந்த பெரிய சமுதிரத்தை துர்கவேஷனம் இவ அல்பம் மத்வா ஒரு ஒரு போர்ட்ட கிராஸ் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு சின்ன அகழி மாதிரி இருக்குமோ ஒரு மோட்டு மாதிரி இருக்குமோ அது போல இந்த சமுத்திரத்தை அவர் நினைச்சு விட்டார் அல்பம்னா சின்னதுன்னு அர்த்தம் அல்பம்னா நம்ம தமிழ்ல சொல்ற அல்பம் இல்ல அல்பம்னா ஸ்மால் வெரி லிட்டில்னு அர்த்தம் ஸ்மால் அந்த அர்த்தத்துல அல்பம் நினைத்து விட்டு தரித்தும் இட் ஆஸ் அல்ட் புரியுதா ஸ்ருத்வா ராமஹ்ரியோதந்தம் மேனே தத் சங்கமோக மகார்ணவ பரிக்ஷேபம் லங்காயாக பரிகாலகம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா स प्रतस्ते अरिनाशाय हरिसैन्यैः अनुद्रतः सारि स हरिसैन्यैः ந கேவலம் வர்த்திபிகி வந்து நல்ல ஒரு இது என்ன அப்படின்னா அந்த சஹா அப்படிங்கறது ராமர் பிரதஸ்தே களமினார் எதுக்கு அப்படின்னா அரிநாஷாய அரினா எனிமின்னு அர்த்தம் எதிரின்னு அர்த்தம் அதான் திரிபுரானு சிவனுக்கு பேரு சரியா மதனரிப்பு பேரு சரியா மதர் மதனாரிகின்னு பேரு சோ அரிநாஷாய எதிரிகளை அழிப்பதற்கோசரம் சக பிரதஸ்தை கிளம்பினார் யாரோட கூட அப்படின்னா ஹரி சைன்யை ஹி அனுத்ருத ஹரினா ஹரிங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு ஹரினா மகாவிஷ்ணுன்னு இருக்கு ஹரினா இந்திரன் ஒரு அர்த்தம் இருக்கு ஹரினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு கபிகின்னு அர்த்தம் சோ ஹரி சைன்யைஹி அனுத்ருத குரங்குகளினுடைய அந்த சேனையா சேனையினால் அனுத்ருத பின்தொடரப்பட்டவரான அவ வந்து பின்னாடி வந்துருந்ததுகள் ந கேவலம் புவஹா பிருஷ்டே வியோம்னி சம்பாத வர்த்திவிஹி ஹரிசைன்யி சோ அந்த 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 ஹரிசைன்யம் எப்படி இருந்தது அந்த குரங்குகளுடைய சேனையானது எப்படி இருந்தது அப்படின்னா அவைகள் வந்து பூமியினுடைய பிருஷ்டம்னா பேக்குன்னு அர்த்தம் பூமி பூமியினுடைய பின்பாகத்துல மாத்திரம் அவைகள் நடக்கல வியோம்னா ஆகாசம் ஆகாஷத்திலையும் சம்பாத வர்த்தி விகி சம்பாதம் அப்படின்னா சங்கட்டகாமி விகின்னு அர்த்தம் அதாவது அந்த வானர சேனையினுடைய கூட்டம் அவ்வளவு இருந்தது பூமியில நடக்கிறதுக்கும் அவளுக்கு வந்து இடஞ்சலா இருந்தது அப்படின்னா ஒன்னு ஒன் ஒத்தருக்கு ஒருத்தரை இடிச்சுன்னு இடிச்சுன்னு நடந்தது சில குரங்குகள் வந்து ப்ளவந்தம் ப்ளவந்தமாக தானே அவைகள் வந்து ஜம்ப் பண்ணும் இல்லையா சோ அவை அவைகள் மேல ஆகாசத்துல ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி சில போச்சு அங்கேயான ஃப்ரீயா போச்சுன்னா இல்ல இல்ல அங்கேயும் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுண்டுதான் சோ அந்த மாதிரி ஒரு சம்பாத வர்த்திபிஹி அப்படின்னா சங்கட்டத்தோட ஒரு கஷ்டத்தோட போயிட்டு இருக்கிற அந்த ஹரிசைன்யி அனுதிருத்த ராம அரிநாசாய பிரதஸ்தே ஸ்லோகார்த்தம் சோ பிரதஸ்தே அரிநாசாய பதச்சேதம் தான் ஹரி சைன்யை அனுதிருத்த ந கேவலம் புவ பிருஷ்டே வியோம்னி சம்பாதவர்த்திபி சரியா ஓகேவா அன்வயம் பார்த்தேன்னா கேவலம் புவः பிருஷ்டே நபிட்டு வியோம்னி சம்பாதவர்த்தி அரிசைன்யै அனுத்ருத ராவः அரினாசாயஸ்தே சோ வந்து கேவலம் கேவலம்னா ஒன்லின்னு அர்த்தம் ஒன்லி புவः பிருஷ்டே ந புவः அப்படிங்கிறது பூமியினுடைய புவௌ புவகா புவம் புவௌ புவக இந்த புவகங்கிறது ஷஷ்டியில இருக்கு பூமியினுடைய பிருஷ்டே ந கேவலம் பூமியினுடைய மேல மாத்திரம் இல்ல அபிது தூ என்ன பண்ணித்ததுன்னா வியோம்னா ஆகாசம் வியோம வியோமனி வியோமானி சோ வியோமன் சப்தம் வியோம்னிங்கிறது உங்களுக்கு வந்து சப்தமி ஏகவச்சனம் அந்த ஆகாசத்தில் சம்பாத வர்த்தி பிகி ஹரிசைநேகி சம்பாத வர்த்தி பிகி அப்படின்னா ஒண்ணு ஒண்ணு பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால சங்கடகாமி பிகி ரொம்ப சங்க கஷ்டமாக போய் இருக்கின்ற அந்த ஹரிசைநேகிக்கு அந்த அட்ஜெக்ட் ஹரிசைநேகி அந்த குரங்குகளினுடைய கூட்டங்களினால் அனுத்ருத பின்தொடரப்பட்ட சக ராமக அரிநாசாய பிரதஸ்தே எதிரிகளினுடைய அழிவு கோசரம் அவர் பிரதஸ்தே கிளம்பினார் சரியா சோ கேவலம் பூமியினுடைய பின்பக்கத்தில் இல்லை அபிது மேலும் ஆகாயத்தில் சம்பாத வர்த்தி அரிசைகி செல்லுவதற்கு கடினமாக ரொம்ப கஷ்டமாக நினைக்கும் அந்த குரங்குகளுடைய சேனைகளினால் அனுத்ருத பின்தொடரப்பட்ட சக அந்த ராமராணவர் எதிரிகளினுடைய அழிவிற்காக பிரதஸ்தை கலந்தார் இதனுடைய அர்த்தம் சரியா வந்து என்ன அப்படின்னா அஹ் கேவலம் புவகா வியூ அஹ் புவகான புவ பிஷ்டி சம்பாதவர்த்தி சக சனுதுத அரிநாசாய பிரதஸ்தே வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து கேவலங்கிறது அவ்வயம் உங்களுக்கு சகாங்கிறது டகாராந்த புல்லிங்கம் தச்சப்தம் ராமருக்கு போறது புவா அப்படிங்கிறது உகாராந்த ஸ்ரீலிங்கம் ஷஷ்டி விபக்தி ஏகவசனம் பிருஷ்டே அப்படிங்கிறது அஹ் பிருஷ்டம் பிருஷ்டே பிருஷ்டானி சோ அகாராந்த நபும்சகலிங்க புஷ்டசப்தா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஏகவசனம் அவ்யயம் வியோம்னி அப்படிங்கிறது வியோமன் சப்தம் நகாராந்த நபும்சகலிங்கம் வியோமன் சப்தா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் சரியா அதுக்கப்புறம் சம்பாத வர்த்திபிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது சம்பாத வர்த்தின் அப்படின்னு சப்தம் நகாராந்த புல்லிங்கம் சம்பாதவர்த்தின் சப்தம் திருத்தியா விபக்தி பகுவச்சனம் சைன்யைஹி ஹரிசைன்யின்னு சொல்லும் பொழுது சைன்யம் அகாராந்த நபும்சகலிங்க திருத்தியா விபக்தி பகுவச்சனம் சரியா அனுத அகாராந்த புல்லிங்கபக்தி ஏகவச்சனம் இட் குவாலிஃபை சஹ ராம அரிநாசாய அப்படிங்கிறது அகார் நாசக அப்படிங்கிறது புல்லிங்கம் நாசாயங்கிறது சதுர்த்தியில இருக்கு அகாராந்த புல்லிங்க சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் பிரதஸ்தே அப்படிங்கிறது பிர உபசர்கம் ஸ்தா தாது லிட்டில் அகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் இங்க வந்து ஸ்தாங்கிறது இன் ஜென்ரல் பரஸ்மை பதி தஸ்து வரும் உங்களுக்கு வந்து திஷ்டத்தின்னு வரும் ஆனா சமவ சமவ அதுபடி சமு பிர வி அப்படிங்கிற ஒரு நாலு உபசர்க்கம் வந்து ஸ்தாங்கிற ஒரு தாத்துவுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா அது ஆத்மனை அதனால தான் இங்க பிரதஸ்தேன்னு இருக்கு சரியா அதுக்கப்புறம் விக்ரவாக்கியம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து உம் ஆஹ் அரிநாசாய சோ அரிநாம் நாசக அரிநாசக எதிரிகளுடைய அழிவு அது எதிரிகள் அழிவு தஸ்மை ஹரிநாசாய அப்புறம் ஹரி ஹரிசைன்யம் சைன்யைஹின்னு சொல்லும் பொழுது ஹரினாம் சைன்யம் சைன்யானி ஹரிசைன்யானி குரங்குகளனுடைய இது ஆர்மி அது குரங்குகளனுடைய ஆர்மி ஹரி ஹரிசைன்யகி வரும் சம்பாத வர்த்தி பிகின்னு சொல்லும் பொழுது சம்பா அது வந்து எப்படி அர்த்தம் சொல்லிக்கணும் அப்படின்னா சம்பாதம் எதா ததா வர்த்தந்தே இது சம்பாத வர்த்தின் வர்த்தின

ராமஹ ராமராணவர் சத்ருநாசாய உத்தியுக்தக சத்ருணாம் நாசக சத்ரு தஸ்மை சத்ருநாசாய அந்த எதிரிகளனுடைய நாசத்திற்காக உத்தியுத்த உத்தியுக்தகா ரெடியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராமக அவருக்கு அடிச்சிட்டு பூதலே வியத்தலே ச வியத்துனா ஆகாசம் சோ வந்து பூதலம்னா பூமியிலும் ஆகாசத்திலும் கூட நிரவகாசம் ஆகச்ச அவகாசம்னா ஸ்பேஸ் அர்த்தம் நிரவகாசம்னா ஸ்பேஸே இல்லாம ஆகச்சத் ஆகச்சிகி வந்து கொண்டிருக்கின்ற அந்த கபிசைகி கபிகளனுடைய அந்த ஒரு கூட்டத்தினால் அந்த பலத்தினால் ஆர்மி கன சேனையினால் அனுகமியமான பின்தொடரப்பட்டவரான சக ராமக ஜகாம சென்றார் சரியாக்கா சோ அதுதான் அரிநாசாய ஹரிசைன்யர் அனுத்ருத ந கேவலம் பிருஷ்டே வியோம்னி சம்பாத வர்த்தி சோ இதோட கிளாஸ்